திராவிட இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு அவரே அவரே சொல்றாரு எப்படி அவங்க பண்ணாங்க. பின்னர் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திலும் 14 முதல் 16 நூற்றாண்டு வரை, பிறகு நாயக்கர் ஆட்சியிலும் 16 முதல் 18 நூற்றாண்டு வரை பிராமணர்களது ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்தது. அதாவது இவங்க காலத்தில எல்லாம் மிகப்பெரிய ஜாதி பிரிவினைகள், மிகப்பெரிய அளவுக்கு தீண்டாமை கொடுமை வளர்ச்சி அடைஞ்சது, சமஸ்கிருதம் மேல்வங்கியது, கோயில் பேர் ஊர் பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டது, அர்ச்சனை மொழியாக தமிழ் நீக்கப்பட்டு வந்தது எல்லாம் ஒரு குறிப்பு கொஞ்சம் கொஞ்சம் பிற்கால காலத்தை தொடங்குச்சு. இவங்க ஆட்சியில் முழுமை அடைஞ்சு பெருசாக வந்துச்சு. அவர் முரசொலி மாதிரி எழுதவருங்க, அக்ரஹாரங்களை நிறுவுவதே அவர்களது முக்கிய பணிகளில் ஒன்றாக இருந்தது. பிராமணர்களுக்கான பிரத்யேக கல்வி வசதியும் பெருகி வளர்ந்தது. அவர்களுக்கு கல்வி கற்பித்த முறை மற்றவர்களுக்கு கற்பித்த முறையிலிருந்து வேறுபட்டிருந்தது. அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாட்டில் தீபாவளி என்கிற புதிய பண்டிகையும் புகுந்தது. யார் ஆட்சி காலத்தில்? விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில். இது குறித்து ஆக்கி பரந்தாமனார் கூறுகிறார், தீபாவளி தமிழ்நாட்டில் தொன்றுதொட்டு வந்த திருநாள் அன்று மதுரை நாயக்கர்களாலும் தஞ்சை செஞ்சி நாயக்கர்களாலும் தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்டதால் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து தென் தமிழ்நாட்டு மக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருநாள். இது பழந்தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் தீபாவளியில் புத்தாடை அணியும் வழக்கம் அண்மை காலம் வரையில் இருந்ததில்லை. கல்வி கல்வி அவங்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும் அந்த சமஸ்கிருத கல்வி எப்படி கொடுத்தாங்கிறத சொல்றான் பாருங்க. வகுப்பிற்கு 200 முதல் திருமலை நாயக்கர் பாருங்க, 1610 நவம்பர் திங்கள் 22ஆம் நாள் ராபர்ட் டி நொபிலி பாதிரியார் எழுதிய கடிதம் ஒன்று அக்கால நிலையை நன்கு சித்தரிக்கிறது. இவர் திருமலை நாயக்கர் காலத்தில் காவி உடையும் சந்தன பொட்டும் கடுக்கனும் பொன் பூணூலும் அணிந்து இத்தாலிய பார்ப்பனர் என்று கூறிக்கொண்டு கிறிஸ்துவ சமய பிரச்சாரம் செய்தவர். நொபிலி கேள்விப்பட்டிருக்க, ராபர்ட் டி நொபிலி. சரி, இவர் தம் பெயரையும் தத்துவ போதகர் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார் கிறிஸ்துவ பாதிரியார். இவர் 1610 நவம்பரில் எழுதிய ஒரு கடிதத்தில் கீழ்கண்டவாறு கூறுகிறார், வகுப்பிற்கு 200 முதல் 300 வரை என்று பிரிக்கப்பட்டு மதுரையில் 10,000 அதிகமான மாணவர்கள் இருந்தனர். அந்த மாணவர்கள் அனைவரும் பிராமணர்களே. நாயக்கர் ஆட்சியில் பார்த்துங்க, அந்த மாணவர்கள் அனைவரும் பிராமணர்களே. ஏனெனில் உயர்கல்வி பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் அவர்கள்தான். இதர சாதியினர் குறிப்பாக வைசியர்களும் சூத்திரர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவது இல்லை. மாணவர்களும் ஆசிரியர்களும் கவலையின்றி உயர்கல்வியிலும் வேதாந்த கல்வியிலும் கவனம் செலுத்த அந்த நிறுவனங்களுக்கு நிரந்தர வருவாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிராமணர் அல்லாதாருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. செல்வர் வீட்டு திண்ணையிலாவது, ஆசிரியர் வீட்டு திண்ணையிலாவது திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றன. அங்கே எழுதவும் படிக்கவும் கணக்கு போடவும் கற்பிக்கப்பட்டது. இது கல்வி. நாட்டை எப்படி நடத்தினாங்க? கர்ணம்னு கணக்க பிள்ளை சொல்றோம்ல, சொல்ற பழக்கம் உண்டாங்க. ஆமா, அந்த முதலாம் ஹரிஹரர் காலத்தில் கிபி 1336-1357 கர்ணம் பதவி வகித்து வந்த பிராமணர் அல்லாதார் நீக்கப்பட்டு அப்பதவிகளில் பிராமணர்கள் நியமிக்கப்பட்டனர். கணக்க பிள்ளைன்னு சொல்ற பழக்கம் இருக்குல்ல, வெள்ளாளர் பிள்ளை மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல கணக்கு பிள்ளை வேலை. அதனாலதான் அந்த கணக்கு பாத்திர ஐயரா இருந்தா கூட கணக்கு பிள்ளைன்னு அவருக்கு பேரு பழக்கத்துல. அவர் நீக்கியிருக்காங்க பாருங்க, அத பிராமணர் அல்லாதார் நீக்கப்பட்டு அப்பதவிகளில் பிராமணர்கள் நியமிக்கப்பட்டனர். மதுரை நாயக்கர்களுக்கு பெரும்பாலும் பார்ப்பனர்களே தளவாய்களாகவும் பிரதானிகளாயும் ராயசங்களாயும் இருந்ததை காண்கிறோம். பிற்கால நாயக்கர்களுக்கு தளவாய்களாக பணியாற்றியவர்கள் தெலுங்கு பார்ப்பனர்களே. நாயக்கர்கள் ஒரு சாதியிலிருந்த சில பிரிவுகளுக்குள்ளும் ஒன்று மற்றொன்றோடும் மன உறவு கொள்ள விடவில்லை. கம்மாளர்களுக்குள் இருந்த 5 பிரிவுகள் ஒன்றோடொன்று கடந்து விடுதல் கூடாது என்று 1623 சாசனம் குறிப்பிடுகிறது. எப்படி இதெல்லாம் தலையிட்டிருக்கான் நாயக்கமன்னர் ஆட்சி? சௌராஷ்டிரர்களுக்கு பார்ப்பனர்களைப் போல பூணூல் அணிந்து கொள்ள உரிமை அளித்தாள் மங்கம்மாள். சௌராஷ்டிரர்கள்
இருக்காங்கல்ல மதுரையெல்லாம் இருக்காங்க ப்ரோ, அவங்களுக்கு வந்து பார்ப்பனரை எப்போ நீ பூணில் அழிந்து கொள்ளலான்னு மங்கம்மாள் ராணி, மங்கம்மாள் நாயக்க ராணி தளவாய் என்பவர் அனைத்து சிவில் இராணுவ நிர்வாகத்தை கவனித்து வந்த பிரதம அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான தளவாய்கள், தளவாய்னா யாரு, அனைத்து சிவில் இராணுவ நிர்வாகத்தை கவனித்து வந்த பிரதம அதிகாரி, ஒரு பிரதம மந்திரி மாதிரி. பெரும்பாலான தளவாய்கள் தெலுங்கு பார்ப்பனர்கள், பெரும்பாலான தளவாய்கள் சொக்கநாதர் காலத்தில் இருந்து பார்ப்பனர்களே தளவாய்களாய் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார் ஆக்கி பரந்தாமனார். அடுத்த முக்கிய பதவி வகித்தவர் பிரதானி, அவங்க காலத்துல நாயக்கர் ஆட்சியில. இப்பதவி சாதாரண அமைச்சர் பதவியோட உயர்ந்தது, இக்கால நிதியமைச்சர் பதவிக்கு ஒப்பாக கூறலாம். என்றாலும் பிரதானிக்கு உள்நாட்டு ஆட்சியில் மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அமைச்சர்களுள் பிரதானிக்கு அடுத்த பெரும் பதவி வகித்தவர் ராயசம் என்று அழைக்கப்பட்டார். இவர்தான் அரசின் பிரதம செயலாளர், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட். இந்த மூவரே யாரு, மூவர்னா தளவாய், அடுத்தது யாரு பிரதானி, அடுத்தது ராயசம். இந்த மூவரே மதுரை நாயக்கர் ஆட்சி குழுவில் மிகுந்த அதிகாரமும் செல்வாக்கும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் காலத்துல தான் இந்த திராவிட என்ற சொல்லும் புழக்கத்து வந்தது அதிகமா. தமிழ் மொழிய திராவிட பாஷை என்பது பிராமணர்கள திராவிடர்கள், தமிழர்கள திராவிடர்கள், அவர்கள் திராவிட பிராமணர்கள், இவங்க திராவிட சூத்திரர்கள் மற்றவர்கள். இப்ப இத வந்து பிற்கால சோழர்களுக்கு பிறகு அந்த பிற்கால பாண்டியர்களும் 13 தொடக்கத்திலே போயிட்டாங்க, காலியாயிட்டாங்க. 1213 வாக்குலேயே முடிஞ்சு போச்சு. 1213 மாலிக் காஃபூர் படையெடுப்பு, அத்தோடு அந்த சோழர் ஆட்சி பாண்டியர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து அவன் அடிமையாக இருக்காங்க. இப்போ அடிமையாக இருக்கவங்களுக்கு என்ன வருதுன்னா அண்டி பிழைக்கு மனப்பான் வருது. இப்போவே பாருங்க இந்த ஜனநாயகத்தில், நீங்கள் தெரிஞ்சுதான் கருங்க, இப்போ ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிட்றான் பாருங்க. இப்போ அவன் மனப்பூர்வமாக கும்பிடலை, அவன் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து கும்பிட்றான். இப்போ அவனை ஊரில் விட்டிங்கன்னா அவன் மீசியை முடிக்கிட்டு, நான் வந்து அந்த ஊருக்கு ஒன்றா நம்பர், எங்கள் தாத்தா தான் அந்த நாட்டை ஆண்டு வரும்பான். அங்கே உழுந்து கும்பிட்றாள், எல்லாம் எல்லோரும் கும்பிட்றான், எல்லா ஜாதியானு கும்பிட்றான், எல்லோரும் கும்பிட்றான். ஏன்னா அந்த அவன் மனநிலைக்கு வந்து தான் அப்படி, நம்மளில் காலை உழுந்து காலை கழுவி பிடிச்சி ஆதாயங்கள் அடையணும். வெளியில் வந்துட்டு தான் அப்புறம் இவர் ஒரு தலைவராக இருக்கார்ல, அம்மாக்கிட்ட போகும்போதுனே சேர்த்து அடிமையாக கொஞ்சம் நேரம் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அராஜகம் பண்ணால போலீஸ் ஸ்டேஷனில் என்ன, அப்புறம் அங்கே என்ன, இங்கே என்ன, அவன் சட்டம் நடத்துறாள், சும்மாவா இருக்கான், அடிமையாக குனிஞ்சிட்டா இருக்கான். இப்போ மந்திரி இருக்கான், அம்மா கிட்ட போகும்போது அடிமையாக இருக்கிறான், வெளியில் வரும்போது அவன் போலீஸுக்கு உத்தரவு போட என்னடா பண்ணுன்னு கேட்குறாள்ல. அப்போ அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அவங்களுக்கு, அந்த மகிழ்ச்சியாக சேர்த்து நேரம் அடிமையாக இருந்தேன் அப்படின்னு போய் அடிமை மனப்பான்மையை தானே உருவாக்கி அதை நியாயப்படுத்திக்கிறது. அது எப்படி இருந்தேன்னப்பா, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டா நமக்குன்னு சாப்பிடணும் பழமொழியிருக்கா இல்லையா. அது மாதிரி இதுதான் உலக இன்னைக்கு, இதுதான் அரசியல். இது அம்மா காலில் கொண்டு கும்பிடானா, ஐயா காலில் கொண்டு கும்பிட்டானா அப்படின்ட்டு கிடக்குறாங்க பாருங்க. இப்போவே ஒரு ஜனநாயக காலத்திலே இப்படி அண்டி பிழைத்தால் கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கும், நம்ம நம்ம ஜாதியில் உள்ள மற்றவனை விட நம்ம மேலே இருப்போம், அதான் அவனுக்கு வேற என்ன. இப்படி திரும்பி பார்த்தா இதெல்லாம் இப்படி ஏழைப்பட்டாலும் கிடக்கு, படிக்காதவனும் கிடைக்காதவனும் கிராமத்தில் கிடக்குறாங்க, முளைஞ்சு கிடக்குறான். அவனுக்கு இவன் தலைவனாக இருக்கான், இவன் தலைவனாக இருக்க அங்கீகரிக்க வேண்டியது யாரு, சென்னையில் இருக்க அம்மாவும் ஐயாவும். எனவே அவங்ககிட்ட போய் அடிமையாக இருக்கிறது சேர்த்துக்காத தப்பு இல்லை. அதனால அடிமை மனப்பான்மை அவனுக்கு வந்து வந்துடுது. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, ஆண்டைகள் சொல்லி கொடுத்த பாணியிலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நம்மளை திராவிடர்னா திராவிடர், அவன் நம்மளை சூத்திரர்னா சூத்திரர், அவன் நம்மளை பஞ்சமன்னா பஞ்சமன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆறுமுக நாவலர் என்பவர் சைவத்தில் மறுமலர்ச்சிக்கு பெரிய ஆள், யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர், பெரிய படிப்பாளி, ரொம்ப அகம்பாவம் முடித்தவர், வள்ளலார் பேரெல்லாம் வழக்கு போட்ட ஆளுவர், சாதாரண ஆள் இல்லை. அந்த ஆறுமுக நாவலர் தங்க ஜாதி வெள்ளாள ஜாதிய நாங்கள் சூத்திரர்கள் தான், ஆனால் உங்களாட்ட இல்லை சர்ச்சூத்திரர்கள்னாரு, உயர்ந்த சூத்திரர்கள் நாங்கள், நான் சூத்திரர் இல்லைன்னு சொல்லவில்லையே அவருக்கு, அவ்வளோ பெரிய படிப்பாளிக்கு, அவ்வளோ சண்டைக்கார ஆளுக்கு, வெள்ளாளரே எதுக்குற ஆளுக்கு. அதோட அங்கே எல்லாமே சைவ பிள்ளை மாதிரி தான் ஆதிக்கம், இங்கே பார்ப்பனர் என்ன ஆதிக்கம் போட்டானா இதை விட 1.5 மடங்கு ஆதிக்கம் அங்கே ஈழத்தில் சைவ பிள்ளைமார். அந்த வகுப்பில் பிறந்துட்டு அந்த இதோட இருந்த ஒரு பெருமிதத்தை செருக்கில் இருந்த ஆள் இங்கே வந்து தன்னை சூத்திர சொல்லிக்கிறாரு. ஏன்னா நிலவுற சூழ்நிலை இது, கண்டிஷன்டு மைண்டும்பாங்க, இந்த அடிமைத்தனத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடிய மனநிலை, கண்டிஷன்டு மைண்டு, சூழ்நிலையினால் பக்குவப்படுத்தப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட மைண்டு. இது